Ravi Colors. இது Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwear. Ekachaka model, design, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in Anitum, Ori Edithil. Pengalikana, Ullari Hirikanje, Urupratiha Showroom. Ravi Colors. Raja Theatre Signal Kil, Nirubi. Puducherry Arasu Nirvakatil Bulla, 54 Turegalil, 30,000-க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். பொதுவாக அரசு ஊழியர்கள் காலை 8:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை பணியாற்ற வேண்டும் என்பது விதிமுறையாகும். இதனிடையே மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை உணவு நேரமாக உள்ளது. ஆனால் பல துறை ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணியில் இருப்பதில்லை. இதுகுறித்து நிர்வாக சீர்திருத்தத்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து கடும் எச்சரிக்கை விடப்பட்டது. இருப்பினும் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராதது இன்னும் தொடர்கதையாகி வருகிறது. இதனையடுத்து அரசு துறைகளில் சரியான நேரத்திற்கு வராமல் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தனிப்படையை அமைத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை களம் இறங்கியுள்ளது. அதன்படி முதல் நாளான நவம்பர் 18 உள்ளாட்சித்துறையில் அதிரடியாக தனிப்படையினர் ஊழியர்களின் வருகையை ஆய்வு செய்தனர். அப்போது 50% ஊழியர்கள் மட்டுமே காலை 9:15 மணிக்குள் பணிக்கு வந்திருந்தனர். அதனையடுத்து அங்கிருந்து வருகை பதிவேட்டை கைப்பற்றிய தனிப்படையினர் சரியான நேரத்திற்கு வராத ஊழியர் விவரங்களை பதிவு செய்தும் வருகை பதிவேட்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டும் புறப்பட்டு சென்றனர். இதற்கிடையே தனிப்படை வருகையை அறிந்த பிற ஊழியர்கள் பதறி அடித்துக் கொண்டு அலுவலகத்திற்கு ஓடிவந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்திட முயன்றனர். ஆனால் அதற்கு முன்பாகவே தனிப்படையினர் வருகை பதிவேட்டை ஜெராக்ஸ் எடுத்து சென்றதை அறிந்து அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பலமுறை எச்சரித்தும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராமல் அலட்சியம் காட்டியதால் நவம்பர் 18 முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறையாக திடீர் ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தனிப்படைக்கு நிர்வாக சீர்திருத்தத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆய்வில் ஒரு ஊழியர் தொடர்ந்து 3 தாமதமாக வந்தால் அவரது தற்செயல் விடுப்பில் அரை நாள் கழித்திட உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பணிக்கு தாமதமாக வருபவர்களின் பட்டியலை மாதந்தோறும் நிர்வாக சீர்திருத்தத்துறைக்கு சமர்ப்பித்திட அந்த துறை இயக்குநர்கள் மற்றும் செயலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கவும் அந்த விளக்கம் திருப்தி அளிக்கப்படாத பட்சத்தில் அவரை சஸ்பெண்ட் செய்யவும் முடிவு செய்துள்ளது. நிர்வாக சீர்திருத்தத்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கை தினசரி தாமதமாக வரும் அரசு ஊழியர்களின் மத்தியில் கலக்கத்தையும் அரசு துறைகளில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.